நீர்களுக்கு வணக்கம். நீர்கள் சனிக்கிழமை களம் நிகழ்ச்சியோடு அணிந்திருக்கின்றீர்கள். யுத்தத்தின் கொடூரத்தினால் பாதிக்கப்பட்ட ஆயிரம் ஆயிரம் பெண்களின் மனிதர்களின் குரலாக ஒரு பெண்ணின் குரல் இன்றைய நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது. நாங்கள் வாழ்வின் விளிம்புக்கே வந்துவிட்டோம். எங்களிடம் இழப்பதற்கு எதுவும் இல்லை. எங்கள் உறவுகள் ஆயிரக்கணக்கில் கொத்த கொத்தாக எம் கண்முன்னே துடிக்க துடிக்க பலியெடுக்கப்பட்டார்கள். பாலகர்கள், குழந்தைகள், பெண்கள், வயோதிபர்கள், இளைஞர், யுவதிகள் என எங்கள் குடும்பங்களில் ஒருவரையோ இருவரையோ அல்லது மூவரையோ, ஏன் சில குடும்பங்களில் ஒருவர் இருவர் உயிர் பிழைக்க அனைவரையுமே பலி கொடுத்தோம். எங்கள் குடும்பங்களில் எஞ்சியிருப்பவர்களில் பலரின் அவயவங்களை கூட யுத்தம் காவு கொண்டுவிட்டது. முள்ளிவாய்க்கால் இன அழிப்பும் அங்கு நடந்த கொடூரங்களும் இலகுவில் நாம் மறக்கக்கூடியவை அல்ல. ஆனாலும் வாழ்வின் யதார்த்தம் அல்லது நிர்பந்தம் காரணமாக எஞ்சியவர்கள் நடைப்பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முள்ளிவாய்க்காலையும் நந்திக்கடலையும் நாம் கடந்து விட்டதாக பலரும் நினைக்கிறார்கள். அரசாங்கமும் அதனைத்தான் பிரசாரம் செய்கிறது. ஆனால் உண்மை அதுவல்ல. நாங்கள் இன்னமும் நந்திக்கடலிலேயே நிற்கிறோம். இலங்கை அரசாங்கமும் படையினரும் உலகமும் எங்களை அந்த கடலில் தத்தளிக்க விட்டு துடிதுடிக்க விட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள். மனதுக்குள் அடக்கி வைத்திருந்த வெளியில் பேச பயந்த சோகங்களை விடாது சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த பெண்மணி. என்ன, வீழ்குடியேற்றப்பட்ட பெருநிலத்தில் நின்று கதைக்கின்றதான், நந்தி கடலுக்குள்ளதான் இன்னும் இருக்கிறோம் என்று சொல்லுறா என நினைக்கிறீராக்கும் என கேட்ட அந்த பெண் பெருமூச்சு விடுகின்றார். ஆம், நாங்கள் பெயரளவில் மட்டும் வெளியில் வந்திருக்கிறோம். எங்களை பிடித்த சனியன் இன்னும் விலகவில்லை. என்ன பாவம் செய்து பிறந்தோமோ தெரியவில்லை. மாதக்கணக்காக தற்காலிக முகாம்கள் என்ற பெயரில் ஆடு மாடுகளைப் போல பட்டிக்குள் அடைத்து வைத்து உயிரை வாங்கினார்கள். நாங்கள் வன்னியில் நல்லா வாழ்ந்த போது ஆடு மாடுகள் வளர்ப்பு பிராணிகளை கூட ஒழுங்காக வளர்த்தினார்கள். ஆனால் அதைவிட இந்த மனித ஜென்மங்களில் ஒரு நரகத்தில் தானே வச்சிருந்தாங்கள். சரி, ஒரு மாதிரி மீள குடியேத்த போறமென்று பஸ்களில் ஏற்றி இந்த வெட்ட வழிகளில கொண்டு வந்து வெட்டியிருக்கிறார்கள். முதலில் தகரமும் தடியலும் தந்துச்சின. இப்ப கொண்டு வந்து விடுகிற மக்களுக்கு கொட்டல் போட கிடுகு ஓலை தாரம் என்று சொல்லினம். எங்களுக்கு வீடு போட்டு தாரங்கோண்டு எங்கட பகுதி ஆமை பெரியாளிட்ட கேட்டா, உங்கட வீட்டுல பொம்பளை பிள்ளைகள் இருக்கணுமோ என்று கதை விட்டு கதையை கேட்டு அப்படியெல்லாம் கெதியா போட்டு தரத்தானே வேண்டும் என்று சொல்லுறாங்க. தங்கட புருஷன் மேல போரல பலி கொடுத்து போட்டு இல்லாட்டி ஆமி பிடிச்சு வச்சிருக்க, அதுகள் இங்க வந்து ஒரு நேரம் சாப்பிட்டு நிம்மதியா படுக்கலாமண்டா அதுக்கு கூட விடறாங்க இல்ல. குமரர்கள் தனியா இருக்கிற பொம்பளைகள்டா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இதையெல்லாம் எப்படி வெளியில சொல்லுறது? வெள்ளம் தலைக்கு மேல போனா சாணாரினா என்ன, முளம் சறுக்கினால் என்ன என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கு வெக்கத்தை விட்டு சொல்லுறேன், சில வீடுகளில் புருஷன்மார் இருக்கும் போதே உங்க துளைஞ்சு போனவன்கள் இரவுல வீடுகளுக்குள்ள வாராங்கள். இதைவிட எங்களுக்கு இனி கேவலம் வேணுமோ? எங்கட கண்ணுக்கு முன்னால வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகளோட கூட சேட்ட விடுறாங்க. பெத்த மனம் எப்படி எரியும்? ஐயோ, எங்களை எல்லாம் முள்ளிவாய்க்காலில அழிச்சு ஆக்களோட சேர்த்து அழிச்சிருக்கலாம். இதுகளையெல்லாம் பார்த்து அனுபவிக்காம உயிரை விட்டிருக்கலாம். சரி, இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லி உங்களால என்னத்த செய்ய முடியும்? இங்க இருக்கிற உங்க எம்பிமார் எங்கண்ண இந்த கிழிசை கேட்டு கொழும்புல இருக்கிற பார்லிமெண்ட்ல கதைக்க பயப்படியினும் யோசிக்கணும். நீங்க உங்க இருந்து என்னதான் செய்ய முடியும்? கூட்டமைப்புக்காரர் எலெக்ஷன் காலத்துல வந்து சொன்னத எங்களை உலகம் பார்த்து கொண்டு இருக்குது, உங்களோட வாக்குகளை போடுங்கோ வேண்டு போட்டம். ரிசார்ட் வந்து சொன்னார், வாக்கு போடுங்கோ, ஆமி பிடிச்சு வச்சிருக்கிற உங்களோட பிள்ளைகளை கணவன் மேல விடுதலை செய்து தாரணுண்டு. கனசலம் ஒரு நப்பா செய்த ஓட்டு போட்டதுகள். எலெக்ஷன் முடிஞ்சது. குறுக்கால போன ரிசார்ட் எங்களை திரும்பியே பாக்கல. கூட்டமைப்புக்காரர் வந்து பார்த்தவ, அரசாங்கத்திட்ட சொல்லற மட்டும்தான் சொன்னவ. எங்களோட ஆக்கள் ஆயிரக்கணக்கில் இன்னும் முகாம்கள்ல இருக்கணும். அவையலை பாக்குறதுக்கு தங்களும் அரசாங்கம் விட இல்லையா? அதனால தாங்கள் போக முடியாம இருக்கு என்று சொல்லினா. உன்னான கேக்குறன், அரசாங்கம் கேம்புக்குள்ள விட இல்லையண்டா, விடாட்டி போக மாட்டோம் என்று முகாமுக்கு முன்னால கொண்டு இருக்கிறது தானே. என்ன, அவையிட்ட ஆயுதம் தூக்கி போராடவே சொன்னாங்க? குறைஞ்சது எல்லா எம்பிமாரும் முகாமுக்கு முன்னாலே இருந்து மக்களையும் சேர்த்து உண்ணாவிரதமும் ஆர்ப்பாட்டமும் செய்ய போறமெண்டா அரசாங்கம் ஏதாவது செய்யத்தானே வேணும்.
குறைஞ்சது உலகமாவது இங்க நடக்கிறத வேடிக்கையாவது பார்க்கவில்லை. அதை விட்டுட்டு அரசாங்கத்திட்ட கேட்டவையாம், பிறகு அவ பெர்மிஷன் கொடுக்கலையாம். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிட்டினவாம். என்ன செய்யறது, எங்களோட விதியை நினைச்சு நோகிறது தவிர என்னதான் செய்ய இயலும். இப்படியெல்லாம் மலைக்கலைஞ்ச சீரியத்துல ஏற்கனவே எங்களோட வீடுகளில் கடந்த இதெல்லாம் கலட்டி கொண்டு போய்விட்டாங்க. வாகனங்களில் கடந்த பாட் சாமான்களை கொஞ்சம் கொஞ்சமாய் கலட்டி இப்ப அநேகமான வாகனங்களில கோது மட்டும்தான் கிடக்கு. புலிகள் பாவிச்ச வாகனங்கள் என்று சொல்லி விலை கூடின வாகனங்களை அரசாங்க செல்வாக்குள்ளவர்கள் கொண்டு போயிட்டனம். விலையான மரங்களை எல்லாம் வெட்டி சாய்த்து கொண்டு போறாங்க. அது இப்பவும் நடக்குது. எங்கட வாழ்நிலத்துல இருந்த இருக்கிற எல்லாமே நாலொரு வண்ணம் பொழுதொரு வண்ணமுமாய் பறிப்போய்கொண்டு இருக்குது. மண்ணை கூட விடுறாங்க இல்லையென்றால் பாருங்கோரன், மணல் உட்பட நல்ல மண்ணை வெட்டி அள்ளி கொண்டு போறாங்க. கேட்டா அரசாங்கத்தின் அனுமதியோட தான் செய்யறோம் என்று சொல்லினம். ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளையும் வளைச்சு பிடிச்சிருக்கிறாங்க. அந்த நிலங்கள் தங்களுக்கு தேவையாம். நினைக்கிற மாதிரிக்கு 80 ரோட்டுக்கு கிழக்கால இது எங்களால நினைச்சு பார்க்க இயலுமோ தெரியல. கடைசியாக எங்கட நிலத்துல நாங்க வளர்த்த ஆடு மாடுகள் 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரை இருந்தது. இப்ப மெல்ரோ பெர்னாண்டோண்ட ஆக்கள் அதையும் விட்டு வைக்கிற மாதிரி இல்ல. கொஞ்ச நாளைக்கு முதல் சிங்கள ஆட்கள் 3000 மாடுகளுக்கு மேல் ஒரே தடவையில சாட்சி கொண்டு வெளியூயா பக்கமாக போனதாக கேள்விப்பட்டோம். அதை விட லொரியில வந்து மாடு பிடிச்சு கொண்டு போறாங்க. ஒருக்க அவையில போலீஸ் பிடிச்சு போட்டது. அமைச்சர் தான் அவையில வெளியில் எடுத்து விட்டு வரா. இப்ப ஆமிக்காரர் சொல்லிச்சினம், எல்லோரும் சேர்ந்து பெரியதொரு பட்டியை வளைச்சு போட்டு அதுக்குள்ள மாடுகளை சாய்த்து கொண்டு வந்து சேர்த்து அவையெல்லாம் அதுக்குள்ள வந்து போற மாதிரி பழக்கி பிறகு சனங்களுக்கு பிரிச்சு கொடுப்போம். அதை கேட்டு எல்லோருமா சேர்ந்து ஏராளமான மாடுகளை பட்டிக்க விட்டுட்டோம். ஆனா இப்ப சொல்றாங்க, குறிவச்ச மாடுகளை மட்டும்தான் உரியவர்களுக்கு தருவியமா, மற்றது எல்லாம் அவையதுக்கு வேணுமா. ஆனா பிறகு நாங்கள் ஒரு ஆமிக்காரன் சொல்லி கேள்விப்பட்டோம், இந்த மாடுகளை சேர்த்து ஊர்காவல் படையில் என்ற குடும்பங்களுக்கு ஒரு மாடு என்ற வீதத்தில் கொடுக்க சொல்லி அமைச்சர் மேல சொல்லி உத்தரவா. எல்லாம் பறி போய் இந்த ஆடு மாடுகளையாவது வச்சு மேய்ச்சு அதுல ஏதாவது வருவாயை எடுக்கலாம் என்றா, அதை கூட இந்த துவைஞ்ச போனவர்கள் விட மாட்டானுங்களாம். இனி எங்கள்கிட்ட இருந்தும் எங்கட மண்ணில இருந்தும் உங்கள் எடுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கமெண்டா சொல்லுங்க. களைச்ச போனன் இன்றைக்கு என் மனச்சுமையை கொஞ்சம் உறக்கி வச்ச மாதிரி கிடக்கு. இப்படித்தான் இந்த பக்கம் வரைக்க நீங்கள் போன் எடுத்தால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுகிறேன். இப்பவும் நீங்கள் பொறுமையா கேட்டபடியா சொன்னான். ஆனால் இப்படி சொல்றதால ஏதாவது நடக்கும் என்ற நம்பிக்கையெல்லாம் இப்ப எங்கள்கிட்ட இல்ல. நல்லது நடந்தா கண்டுகொள்வோம், இல்லாவிட்டால் நாங்கள் என்னதான் செய்ய முடியும். நடக்கிறது அப்படியே நடக்கட்டும். இந்த குரல் ஒரு பெண்ணின் குரல் அல்ல. யுத்தத்தின் கொடூரத்தினால் பாதிக்கப்பட்ட 1000 பெண்களின் மனிதர்களின் குரல். இந்த குரல்கள் இறுகி கிடக்கும் மரத்து போன மனிதர்களின் இதயங்களை இழக வைக்குமா, மௌனித்திருக்கும் அரசியல் தலைமைகளை ஒரு கணம் சிந்திக்க வைக்குமா, அனாதரவாக்கப்பட்ட வன்னி பெருநில மக்களின் இருண்ட வாழ்வில் ஒளியை ஏற்றுவதற்கு ஒரு பொறியாய் அமையுமா? சிந்தியுங்கள்.